Welcome students. Today we are going to discuss about Unit 2 Algorithmic Problem Solving, Chapter 6 Specification and Abstraction. Algorithm Design Technique. There are a few basic principles and techniques for designing algorithm. ஒரு அல்காரிதம் டிசைன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம வந்து இந்த பேசிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி தான் அல்காரிதம் க்ரியேட் பண்ண முடியும். அப்போ என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், கம்போஷன், டீகம்போஷன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பெசிஃபிகேஷன். இது என்ன அப்படின்னா, ஸ்பெசிஃபிகேஷன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸை நம்ம வந்து மார்க் பண்ணி வைப்போம் இல்லையா, அதுதான் அது. அப்போ த ஃபஸ்ட் ஸ்டெப் இன் த ப்ராப்ளம் சால்விங் இஸ் டு ஸ்டேட் த ப்ராப்ளம் ப்ரீசியஸ்லி. ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ராப்ளத்துக்கு ப்ராப்ளம் இதுதான் அப்படிங்கிறத முதல்ல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். எ ப்ராப்ளம் இஸ் ஸ்பெசிஃபைட் இன் த டேர்ம் ஆஃப் இன்புட் கிவன் அண்ட் தென் அவுட்புட் டிசையர்டு. நம்ம இந்த இதுலேருந்து இந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறோம், இதுதான் இன்புட்டாக நம்ம கொடுக்க போகிறோம், தென் இந்த அவுட்புட் கிடைக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் தி ஸ்பெசிஃபிகேஷன் மஸ்ட் ஆல்சோ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கிவன் இன்புட் அந்த ரிலேஷன் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட். அப்போ ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறது எதெல்லாம் ஸ்டேட் பண்ணணும் அதெல்லாம் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸை அது அந்த இன்புட்டாக கொடுக்குறோம்ல அந்த அதோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, தென் இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் என்ன இருக்க ரிலேஷன் இருக்குல்ல, அந்த ரிலேஷனை மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்போ இம்பார்ட்டன்ட் 3 பாயிண்ட்ஸ் ஸ்பெசிஃபிகேஷனை என்ன, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ப்ராப்ளத்தை நம்ம ஸ்டேட் பண்ணியிருக்கணும். செகண்ட் வந்து ப்ராப்ளம் எப்படி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும்னா, இன் டேர்ம்ஸில் இன்புட்டை கிவன் அண்ட் அவுட்புட் டிசையர்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கணும். அண்ட் தேர்ட் பாயிண்ட், ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இம்பார்ட்டன்ஸை நம்மளுக்கு தேவை அப்படின்னா, ஸ்டேட் த ப்ராப்ளம், ஸ்டேட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கிவன் இன்புட் அண்ட் ரிலேஷன் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட். ஹோம் ஒர்க் எக்ஸசைஸ் 1. Match the following list 1 to list 2. Abstraction. A problem can involve a lot of details. அப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நிறைய டீட்டெயில் நம்ம வந்து வச்சுருப்போம் அப்படி தானே. இதனால் இந்த ப்ராப்ளம் வந்திருக்குமா, கரா இருக்குமான்னு மெனிமோ டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுவோம். அப்போ செவரல் ஆஃப் தீஸ் டீட்டெயில்ஸ் ஆர் அன்னெசரி ஃபார் சால்விங் த ப்ராப்ளம் அப்படி தானே. நிறைய டீட்டெயில் நம்ம கலெக்ட் பண்ணியிருப்போம், அது அன்வான்டாக இருக்கலாம். ஒன்லி எ ஃபியூ டீட்டெயில்ஸ் ஆர் எசென்ஷியல், இக்னோரிங் ஆர் ஹைடிங் அன்னெசரி டீட்டெயில்ஸ் அண்ட் மாடலிங் அண்ட் என்டிட்டி ஒன்லி பை இட்ஸ் எசென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் நோன் அஸ் அப்ஸ்ட்ராக்ஷன். அப்படி அதாவது நம்ம வந்து அன்னெசரியான டீட்டெயில் இருக்குல்ல, அதை வந்து இக்னோர் பண்ணலாம் இல்லைனா ஹைட் பண்ணலாம் சரிங்களா. இந்த மாதிரி பண்ணி நம்மளுக்கு தேவையான எசென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் எடுத்துக்கிறோம்ல, அது பேர் தான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஒரு ப்ராசஸை நம்ம ஸ்டேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வேரியபிள் எசென்ஷியல் டு த ப்ராப்ளம் அண்ட் இக்னோர் இன் எசென்ஷியல் டீட்டெயில்ஸ். மற்றதெல்லாம் ரிமூவ் பண்ணிடும், இக்னோர் பண்ணிடும். நெக்ஸ்ட் ஒன் கம்போஷன். An algorithm is composed of assignment and control flow statement. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் ஒரு அல்காரிதம் வந்து நம்ம மேக் பண்ணணும். எ கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் டெஸ்ட் அ கண்டிஷன் ஆஃப் த ஸ்டேட் டிபெண்டிங் ஆன் த வேல்யூ ஆஃப் த கண்டிஷன் டிசைன் த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டு பி எக்ஸிக்யூட்டட். அப்போ கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிஷனை டெஸ்ட் பண்ணுவோம், தென் அந்த கண்டிஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா வேல்யூ ஆஃப் த கண்டிஷனை பேஸ் பண்ணி. இது ரெண்டும் பொறுத்து தான் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணலாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். டீகம்போசிஷன். இது என்ன அப்படின்னா, ஒரு அல்காரிதம் இருக்குல்லாமா, அதை ஸ்ப்ளிட் பண்ணுறோம், சின்ன 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 ஃபங்க்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம் ஓகேவா. அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் நம்ம மெயின் அல்காரிதமாக கன்சிடர் பண்ணுறோம் ஓகேவா. அதுக்கான அதை அப்படி தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். தென் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை அந்த நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்க அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் தெரிஞ்சால் போதும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? ஸ்பெசிஃபிகேஷனாக என்ன சொன்னால் டீட்டெயிலாக மார்க் பண்ணுறதுன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ அந்த ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். இட் இஸ் நாட் நெசசரி டு நோ ஹவு த ஃபங்க்ஷன் இஸ் இம்ப்ளிமெண்டட், எப்படி அதை நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு நாட் நெசரி, அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை.
ஆனால் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் அதை பற்றின டீட்டெயில் மூலம் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும், அதை ஸ்பெசிஃபிகேஷன் மூலம் தெரிஞ்சால் போதும், அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுதுங்கிறது தெரியணுங்கிற நெசசிட்டி இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? ஓகே, சின்னதாக டீட்டெயிலாக சொல்கிற பாருங்கள், நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஸ்டேட் இது தான் ப்ராப்ளம் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். தென் அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன இன்புட் கொடுக்குறோம், என்ன அவுட்புட் கிடைக்க போதோ அப்படிங்கிறத நம்ம ரைட் பண்ணியிருக்கணும். தென் அந்த இன்புட்டை கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ஸ்டேட் பண்ணியிருக்கணும், அதை தான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். தென் அந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டேட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தென் ரிலேஷன் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட் சம்மந்தமே இல்லாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அந்த இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் ரிலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் மீன்ஸ் நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம், மற்றதெல்லாம் என்ன பண்ண போகிறோம் இக்னோர் பண்ணிடுவோம். இது மாதிரி செய்கிறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன். தென் கம்போஷன் அப்படிங்கிறது அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணி தான் இருக்கும். கண்டிஷனை செக் பண்ணி அந்த கண்டிஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வேல்யூவை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருந்தால் தான் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகலாமா அப்படிங்கிறத செக் பண்ணோம், டிசைட் பண்ணோம். நெக்ஸ்ட் டீகம்போஷன் அப்படிங்கிறது ஒரு அல்காரதம் நம்ம வந்து சின்ன சின்னதாக ஃபங்க்ஷன்ஸாக நம்ம டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் மெயின் அல்காரதமாக கன்சிடர் பண்ணி அதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரைட் பண்ணுறோம். தென் அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் அந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும், அது எப்படி நடக்குது அதை இம்ப்ளிமெண்ட் ஆகுதுங்கிறது நம்மளுக்கு அவசியம் இல்லை. எக்ஸசைஸ் 2, மேட்ச் த ஃபாலோயிங் லிஸ்ட் 1 டு லிஸ்ட் 2.